இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1:29-34 வசனங்களை நாம் வாசிப்போம், பின்பு நாம் அதை தியானிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். இந்த வேத வசனத்திலிருந்து இன்று நாம் தியானிக்க இருப்பது சாட்சியின் சத்தம். இந்த சத்தத்தை குறித்து நாம் பார்ப்போம். இந்த இடத்தில் யோவான் சாட்சியாக சொல்லுகிறார், ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன் என்று முதலில் சொல்லுகிறார். அதன் பின்பு சொல்லுகிறார், நான் இவரை அறியாதிருந்தேன், ஆனால் என்னை அனுப்பினவர். அவருக்கு அதை குறித்து பாருங்கள், ஒரு தான் யார், தான் எதற்காக வந்திருக்கிறார், நான் என்ன வேலையை செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் பாருங்கள், அவர் அந்த இடத்தில் தெளிவாக அறிந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பினவர், நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் எனக்கு சொல்லியிருந்தார், நீ யார் மேல் ஆவியானவர் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று. அந்தப்படியே நான் கண்டு, அதே போல நான் பார்த்தேன், நான் சாட்சி கொடுத்து வருகிறேன், இவரே தேவனுடைய குமாரன் என்று. இப்படி ஒரு சாட்சியின் சத்தமாக யோவான் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக அவர் சொல்லுகிறார், ஏசையா தீர்க்க தரிசியினால் சொன்னபடி நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாகவும் இருக்கிறேன். யோவானுடைய சத்தம் என்ன என்று பார்த்தால், இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதுதான் யோவான் ஸ்நானகனுடைய சத்தமாக இருந்தது. அடுத்து அவர் சொல்லுகிறார், இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தும் வந்தார். இது ஒரு சாட்சியினுடைய ஒரு சத்தமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சத்தத்தை குறித்து நாம் தியானிப்போம். சத்தம் என்று சொல்லும் போது பாருங்கள், அது நமக்கு உள்ளிருந்து வருகிறது. முதலில் வார்த்தை உள்ளே வரும்பொழுது அந்த வார்த்தை ஒரு சத்தமாக மாறி நம் வாயிலிருந்து வெளியே வருகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார், அவர் தேவனுடைய வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை யோவானுக்குள் வந்தது, அது வந்தவுடன் அது சத்தமாக மாறி யோவான் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், நான் பார்த்தேன், நான் கண்டேன் என்று சொல்லி அவர் சாட்சி கொடுக்கிறார். இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு நாம் மாற்கு 1 நாம் பார்த்தோம் என்றால், இயேசுவுக்கு யோவான் ஸ்நானகர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அப்பொழுது அவர் ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்குவதையும் கண்டார். இயேசு அதை பார்க்கிறார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்கள், இங்கு ஒரு சத்தம் உண்டாகிறது, அது வானத்திலிருந்து வந்த சத்தம். நீர் என்னுடைய நேசகுமாரன், அது பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை அந்த இடத்தில் இயேசுவானவர் கேட்கிறார். யோவான் ஸ்நானகனும் கேட்டிருக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததை அந்தப்படியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நான் சாட்சி கொடுத்து வருகிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் சாட்சியின் சத்தமாக இருந்தார், அவர் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தார். இந்த உலகம் பாருங்கள், வனாந்தரம் போன்ற இந்த உலகத்தில் அவர் சாட்சி கொடுக்கிறார், வனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி. அந்த பரலோக ராஜ்யம் வந்துவிட்டது, இயேசு கிறிஸ்துதான் பரலோக ராஜ்யம், அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், அவருக்குள்ளுதான், அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருந்தார். எல்லாம் அவருக்குள் தான் இருந்தது, அவர்தான் மெய்யான ஜீவ ஒளி. தேவன் இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லி நாம் 6 வசனத்தில் பார்க்கிறோம்.
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான் என்று. அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவன். பாருங்கள், அவன் ஒரு சாட்சி கொடுக்கிறவனாக இருந்தான். இவர்தான் மெய்யான ஒளி, இவர்தான் ஜீவ ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இவர்தான் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறவனாக யோவான் ஸ்நானகன் இருந்தார். இவரே தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவர் சாட்சி கொடுத்தார். 36 வசனத்திலும் நாம் பார்க்க முடியும், இதோ நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அப்படி சொன்னவுடன் அங்கிருந்த ரெண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின்னாக போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் கர்த்தருக்கென்று வழியை செவை பண்ணுவதற்கு, கர்த்தருக்கென்று ஜனங்களை ஆயத்த பண்ணுவதற்கு, கர்த்தரிடத்தில் ஜனங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு யோவான் ஸ்நானன் சாட்சியின் சத்தமாக இருந்தார். மனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருந்தார். அவர் சாட்சி கொடுத்தார். லூக்கா 1 அதிகாரத்தில் யோவானுடைய பிறப்பை குறித்தும் இயேசுவினுடைய பிறப்பை குறித்தும் நாம் பார்க்க முடியும். யோவானுடைய பிறப்பை குறித்து தூதன் வந்து சகரியவான் இடத்தில் சொல்லும் போது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். தாய் தகப்பனுக்கும் சந்தோஷம், அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகருக்கும் சந்தோஷம். ஏனென்றால் அவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாக இருக்கிறவன். இதெல்லாம் யோவானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கிறோம், அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான். அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமானவனாக இருப்பான். கர்த்தருக்கு முன்பாக, அவர் கண்ணுக்கு முன்பாக அவன் இருக்கிறவன். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்கள். இந்த இடத்தில் அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் திராட்சை ரசமும் மதுவும் குடியான். இந்த உலகத்தின் மயக்கமோ உலகத்தின் மாயக்கோ அவன் போக மாட்டான், அவன் குடியான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதன் பின்பு நாம் பார்க்கிறோம், அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிதாக்களினுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றார். அப்படி ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள், யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எரிந்து பிரகாசிப்பிக்கிற விளக்காயிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் வசனத்தில். தேவனுடைய வார்த்தை அவருக்குள் சென்று சத்தமாக மாறியது. அவன் சத்தமாக இருந்தான், தேவனுடைய சத்தமாக இருக்கிறான். தேவனை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறார். இயேசுவை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறவனாக இருந்தான். இன்னும் நாம் இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது, இந்த லூக்கா 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது, மரியாள் இடத்தில் தேவ தூதன் வந்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லி, அதே போல அதன் மேலாக ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மீது வந்தவுடன் அந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து உருவானார். அந்த பரிசுத்தம் உள்ளது, அந்த வார்த்தை அவளுக்குள் சென்றது. அவள் சொன்னாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த வார்த்தையை அவள் எடுத்துக்கொண்டாள். எடுத்துக்கொண்டவுடன் பாருங்கள், அவளுக்குள்ளிருந்து அந்த சத்தம் வெளியே வந்ததை பார்க்கிறோம். அவள் உடனே இதில் எழுதப்பட்டிருக்கிறது, தீவிரமாய் அவள் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். பாருங்கள், சத்தம் அந்த இடத்தில், அந்த வார்த்தை உள்ளே சென்றதும் அந்த இடத்தில் வாழ்த்து வருகிறது. அந்த இடத்தில் வாழ்த்துகிறாள். எலிசபெத்தை அவர் வாழ்த்தின உடன், அந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே அவள் வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. அது மாத்திரமல்ல, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால், நிரப்பப்பட்டவுடன் பாருங்கள், அவளுக்குள் பரிசுத்த ஆவி சென்று பரிசுத்த ஆவியால் நிரம்பினவுடன் அங்கு ஒரு உரத்த சத்தம் வருகிறது. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அந்த இடத்தில் எலிசபெத் மரியாளை பார்த்து வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடன் என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்யவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். இப்படித்தான் தேவனுடைய வார்த்தை ஒருத்தருக்குள்ளாக வரும்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறார்கள்.
அது மாத்திரமல்ல, மற்றவர்களை அதே வார்த்தையினால் அவர்கள் சொல்லும் போது அங்கு அவர்களும் நிரப்பப்படுகிறார்கள். இப்படித்தான் தேவனுடைய வார்த்தை வெளியே வருகிறது. நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், இவர்தான் நம்முடைய இரட்சகர், இவர்தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன். நாம் சாட்சி கொடுக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து இரட்சகர், இம்மானுவேல், அவர் தேவனுடைய குமாரன். அவர் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இவர்தான் இரட்சகர், இவர்தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக அவர் வந்து பிறந்தார், எல்லாவற்றையும் தன் மீது எடுத்துக்கொண்டார், சிலுவையிலே மரித்தார், இரத்தம் சிந்தினார், 3rd நாள் உயிரோடு எழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் வரப்போகிறார் என்று சொல்லி நாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் யோவானை போல இருக்க வேண்டும், நாம் சாட்சி கொடுக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தின், இந்த வனாந்திரமான உலகத்தில் நாம் கூப்பிட்டு சொல்ல வேண்டும், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சத்தத்தை நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, வல்லமை உள்ளது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். அந்த முழக்கத்திற்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகி ஓடும், மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். காதே ஸ்வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிற சத்தம் அந்த சத்தம், காதே ஸ்வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறவர். சங்கீதம் 29 பார்க்கிறோம், கர்த்தருடைய சத்தம் திரளான தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது, மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, மகத்துவம் உள்ளது, கேதுரு மரங்களை முறிக்கிறது, கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிரப்பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிறார், காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்பண்ணுகிற சத்தம் இன்று நமக்குள் அந்த சத்தம் துணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வனாந்திரங்கள் எல்லாம் வயல் வழிகளாக மாறும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் மிக பெரிய தாக்கத்தை கொண்டு வந்தது. இந்த வசனம் எனக்குள் முழங்கிக் கொண்டே இருந்தது. மிகுந்த ஒரு கஷ்டத்தின் மத்தியில் போகும்போது கர்த்தருடைய சத்தம் எனக்குள் துணித்தது. என்னுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான என்னுடைய வாழ்க்கையை உள்ளாக கர்த்தருடைய சத்தம் வந்து துணித்தவுடன் என்னுடைய வாழ்க்கை வயல் வெளியை போல மாறியது. நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை நான் பார்த்தேன். தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை சத்தமாக மாறி நமக்குள் துணிக்கும் பொழுது எல்லா பிசாசின் கோட்டைகளும் இடிந்து விழும். இந்த சத்தத்திற்கு முன்பாக பர்வதங்களே மெழுகு போல உருகி ஓடும். யூத ராஜ சிங்கத்தின் கர்ஜிப்புக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. அரண்களை நிர்மூலமாக்குகிற இந்த தேவ சத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யோவானை போல இருக்க வேண்டும், இன்று யோவான்கள் எழும்ப வேண்டும். நம்மை தேவன் இடத்தில் யோவானை போல வைத்திருக்கிறார். நாமும் சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, அவரே தேவனுடைய குமாரன். நாமும் உரத்த சத்தமாய் சொல்லுவோம், நாம் ஆயத்தமாகுவோம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், நம்மை அழைத்து செல்ல போகிறார், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும் என்று சொல்லி நாம் வசனத்தில் பார்க்கிறோம். இசையா 40 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவானை குறித்து சொன்ன அந்த வார்த்தை அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவன் பராக்கிரமசாலியை போல வருவார். யுத்தம் முடிந்தது, எல்லாம் சிலுவையில இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். இந்த சுவிசேஷ செய்தியை நாம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். போர் முடிந்தது, அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்று நாம் சொல்ல வேண்டும். அதைதான் ஏசாயா 40 அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், போர் முடிந்தது, யுத்தம் முடிந்தது, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. சியோன் சியோன் என்னும் சுவிசேஷகியே உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும், நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்குள் சென்று சத்தமாக மாறி நாம் சத்தமாக சொல்ல வேண்டும், இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்காக இயேசு சிலுவையிலே மரித்தார், 3rd நாள் உயிர்த்தெழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார், வரப்போகிறார் நம்மை கூட்டிக் கொண்டு செல்வதற்காக என்று சொல்லி நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம், நாமும் ஆயத்தமாகுவோம். அநேகரை கர்த்தரிடத்திற்கு நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும்.
உன் மொழியின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி நாம் அந்த மெய்யான ஜீவ ஒளியை நாம் ஏற்றுக்கொண்டு நமக்குள் அந்த மெய்யான ஜீவ ஒளி நமக்குள் இருக்கிறார். நாமும் இந்த உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாக நாம் இருப்போம். நம்முடைய ஒளியின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, உமக்கு நன்றி அப்பா, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக. உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு உள்ளாக சென்று ஆண்டவரே எங்களை மாற்றுகிற அந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. உங்களுடைய வார்த்தை ஆகிய இயேசு எங்களுக்குள் இருக்கிறார். பரலோக ராஜ்யமே எங்களுக்குள் வந்துவிட்டதப்பா. ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு இதை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவர் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. நாங்கள் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்பா. நம்முடைய பலத்த கரத்துக்குள்ள நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக நிற்கிறிய செய்வீராக. அவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவார்களாக. சுவிசேஷ செய்தி பரவ வேண்டுமாய் செபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் இதை நீ செய்ய போகிறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலத்த கரத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.